ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை வின்னில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க அரசியல் கட்சி முருகனுக்காக வெற்றிவேல் யாத்திரை நடத்தலாமா அதுலயும் டிசம்பர் 6 ஏன் இத முடிக்கணும் அப்படிங்கற கேள்விக்கு மட்டும் சுருக்கமா ரெண்டு வரியில பதில் சொல்லிட்டு அருணி சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசி வாழ்த்து ஆதரவு அனைத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்க வந்திருக்கேன் தமிழகத்துல முதன்முத பொது வாழ்க்கையில மதத்தை கலந்து அரசியல கலந்தது விநாயகர் சிலைகள் வீதிகளிலே உடைக்கப்பட்ட சமயத்திலே இரண்டாவதாக திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் அடியே மீனாட்சி உனக்கெதக்கடி வயிறு மூக்குத்தி கழுத்தடி கள் என்ற என் மதத்தை முதல் முதல் ஈடுபடுத்திய சி என் அண்ணாதுரை அடுத்தது ஆதிசங்கர் விழுப்புரத்தில் பொட்டு வச்சதுக்கு ரத்தம் வடிதான்னு கேட்ட கருணாநிதி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினருடைய திருமணத்திற்கு சென்று அங்கு ஹிந்து மத சடங்குகளை இழிவாக பேசிய ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல தேவர் பெருமானாரை முருகனின் அவதாரமாகவே கருதுகின்ற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அங்க கொடுத்த விபூதியை கீழே போட்டாலும் கல்லா போடாம கட்டி குடிக்காத ஸ்டாலின் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல திருப்பதியில திருப்பதி கிருஷ்ணாஜலபதியினுடைய உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு ரொம்ப கவலையோட கனிமொழி கேட்டாங்க ஏன்னா அந்த போலீஸ் இல்லைன்னா ஆட்டையப்படலாம்னு அதனால நீங்க எல்லாரும் கருப்பர் கூட்டத்தை தூண்டிவிட்டு இந்த தீய சக்தி திருமாவளவனை தூண்டிவிட்டு எந்த மதத்திலும் பெண் தெய்வங்கள் கிடையாது சுமங்கலி பூஜை இல்லாமல் கன்னியா பூஜை இல்லாமல் எந்த ஒரு விசேஷமாக நம்ம வீட்டில் நடக்குமா ஆனால் அந்த சனாதன தர்மத்தை ஆதரித்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டம் இன்னைக்கு நம்மை பார்த்து ஏன் நீங்க வெற்றிவேல் யாத்திரைன்னு வேல் யாத்திரை ஏன் நடத்தணும்னு கேட்கிறாங்க அதுக்காக தான் முன்னார் அவர்கள் பேசுவது சூரர்கள் சம்ஹாரம் செய்யப்படுவார்கள்னு நான் அந்த சூரர்கள் பேரை சொல்லிட்டேன் சம்ஹாரம் நிச்சயமா டிசம்பர் 6 நடக்கும் டிசம்பர் 6 ஏன் தெரியுமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் என்கின்ற காரணத்தால் சமநீதிக்காக சமூக நீதிக்காக யாத்திரை டிசம்பர் 6 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து நீதிமன்ற அவமதிப்பு நிர்ணயம் நினைவுபடுத்தி நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சகோதரர் டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய இந்த யாத்திரை இன்று இது சிறிய துவக்கம் ஆனால் 30 நாட்களிலே மாபெரும் இயக்கமாக எப்படி கங்கோத்திரியும் காவிரியும் தலைக்காவிரில சின்னதா துவங்கி நாடு முழுவதும் பாய்கிறதோ அதுபோல மக்கள் அலை அலையாய் தமிழகம் முழுவதும் புனித நீர் பாயட்டம் தமிழகத்திலே தர்மம் தழைப்பதற்கு இந்துக்கள் அவமானப்படுத்தப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் ஆங்காங்கு எங்கெல்லாம் முருகன் அவர்கள் போகிறார்களோ அங்கெல்லாம் கூட வந்து ஆதரவு தருவதற்கும் தயாராக இருக்கிறேன் இது ஏற்கனவே வேல் சங்கம் நடத்திய ஒரு முன்னனுபவம் இருக்கிறதுனால நான் அன்னைக்கே சொன்னேன் 4 பேரக்குழந்தைக்கு தாத்தா நானு அதனால நம்முடைய அருமை சகோதரர் முருகன் அவர்களை முழுமையாக ஆசீர்வதிக்கின்ற தகுதி எனக்கு இருக்கு வெற்றி பெறுவார் அது என்ன சந்தேகம் என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்